1800 ஸ்வீடன் நாட்டில் ஒரு கிராமத்தில் நடந்த வினோதமான ஒரு கற்பனை கதைக்கு நிகரான ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வீடனில் உள்ள ஒரு அழகான கிராமம் ஓக்னோ. அந்த ரம்யமான கிராமத்தில் கரோலினான்னு 14 வயது ஒரு பெண் குழந்தை அவள் குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. February 18, 1876 பனி உறைந்த ஒரு ஏரியை கடந்து தன் வீட்டுக்கு போய் கொண்டிருந்த கரோலினா தவறி விழுந்துடுறா. தலையில் அடிபட்டு பல் உடைந்து வீடு வந்து சேர்றா. அவளோட அப்பா சிறு காயங்களை தவிர அவகிட்ட வேற எதுவும் பெருசாக பார்க்கல. நாள் ஆக ஆக பல் வலியிலையும் தலைவலியிலையும் ரொம்பவும் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாள். மூட நம்பிக்கையில் மூழ்கி இருந்த கரோலினாவோட பேரண்ட்ஸுக்கு தன் குழந்தையை ஏதோ காத்து கருப்போ இல்லை பில்லி சூனியமோ தாக்கிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. குக் கிராமமாக இருந்த ஓக்னோவில் அப்போ மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது. அதனால் அவள் வழியில் துடிக்கும் போது அவங்க பேரண்ட்ஸ் அவளை போய் தூங்க சொல்லியிருக்காங்க. கரோலினாவோட பேரண்ட்ஸுக்கு அப்போ தெரியாது அவங்களோட ஒரே பெண் குழந்தை அடுத்த நாள் கண் முழிக்க மாட்டான்னு. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, 14 வயசில் தூங்க போன கரோலினா 32 வயசில் தான் எழுந்திருச்சிருக்கா. எப்படியாவது அவளை எழுப்பிடலான்னு அவள் பேரண்ட்ஸ் அவளுக்கு சூடு கூட வச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரொம்ப நாள் ஆகியும் கரோலினா தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்காதனால அவள் பேரண்ட்ஸ் மெடிக்கல் ஹெல்ப்பை கேட்க தொடங்கினாங்க. அவங்க குழந்தைய உயிர் வாழ வைக்கணும்னு டெய்லி எப்படியாவது போராடி அவளுக்கு 1-2 கிளாஸ் பால் கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக அவளுக்கு மெடிக்கல் ஹெல்ப் கிடைக்கிது. கரோலினாவை செக் பண்ண டாக்டர் அவள் ஒரு விதமான கோமாவில் இருக்கான்னு சொல்கிறாரு. அவரோட ட்ரீட்மெண்ட் அவளை குணப்படுத்தாத காரணத்தினால அவர் ஒரு பெரிய மெடிக்கல் டீமோட ஹெல்ப்பை கேட்க தொடங்கினார். மெடிக்கல் டீமும் ஓக்னா கிராமத்துக்கு வந்து சேருது. கரோலினாவை அவங்க செக் பண்ணுறாங்க. அவளோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் டாக்டர்ஸை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. கரோலினா 1-2 கிளாஸ் பால் மட்டும் குடித்து எப்படி பாடி வெயிட் குறையாமல் இருந்திருக்கான்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவளோட தலைமுடியும் நகமும் கூட வளரலை. July 1882 அதாவது அவள் தூங்க போய் 6 வருஷம் கழித்து அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. பல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எலக்ட்ரிக் ஷாக் உட்பட. ஆனால் ஒரு யூஸும் இல்லை. அதனால் டாக்டர்ஸ் கரோலினா ஃபேமிலி கிட்ட அவங்க குழந்தை அவளாகவே கண் முழிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. வருஷமாக ஆக கண் முழிக்காமலே இருந்திருக்கிறா கரோலினா. எப்பயாவது தூக்கத்தில் முணுங்கிறதும் திரும்பி படுக்கிறதுமா இருந்திருக்கா. 1907 அவளோட அண்ணன் இறந்தப்ப அவள் தூக்கத்திலே அழுதுருக்கா. இதுதான் அத்தனை வருஷத்தில் அவள் காட்டின ஒரே இமோஷன்னு அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. கரோலினாவோட அம்மாவும் கொஞ்சம் வருஷம் கழித்து இறந்து போயிடுறாங்க. இதனால் கரோலினாவை பார்த்துக்க ஒரு கேர்டேக்கரை போடுறாங்க. கரோலினாவோட முடி ரொம்ப கிளீனாகவும் தோற்றமும் ரொம்ப இளமையாகவும் இருந்துச்சுன்னு கரோலினாவோட கேர்டேக்கர் சொல்லியிருக்காங்க. April 3, 1908 திடீர்னு ஒரு சத்தம் கேட்க பதறி போய் கேர்டேக்கர் பார்த்துருக்காங்க. தன்னோட 32 வயசில் முழு சுய நினைவோடு உட்கார்ந்திருந்தா கரோலினா. அவளோட ஃபேமிலிக்கு உடனே சொல்லிவிடப்பட்டுச்சு. கரோலினாவுக்கு அவளோட வளர்ந்த பிரதர்ஸை அடையாளம் காண முடியல. கொஞ்ச நாள் ஆகியும் கரோலினா யார்கிட்டையும் பேசாமல் அப்புறம் தயங்கி தயங்கி பேச ஆரம்பித்தாங்க. கரோலினாவை க்வெஸ்சன் பண்ணப்போ அவங்களுக்கு எந்த ஞாபகமும் இல்லை. ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருந்தாங்க. கரோலினாவோட லைஃப் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஒரு சின்ன செலிப்ரிட்டியாக கூட ஆக தொடங்கினாங்க. அப்புறம் ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்து 82 வயசில் இறந்தும் போனாங்க. ஏன் இத்தனை வருஷம் தூங்கினாங்க, எப்படி 1 கிளாஸ் பால் மட்டும் குடித்து இவ்வளோ ஹெல்த்தாக இருந்தாங்க, எப்படி அவங்களால இளமையோடு இருக்க முடிஞ்சிச்சுங்கிறது சயின்டிஃபிக் ப்ரூஃப் எதுவும் இல்லை.